அம்மா வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய. அண்ணே 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ண. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய. நாளைக்கு இந்த கடைப்பக்கமே வர மாட்டியடா. நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துண்ட கொடுத்துட்டு துண்ட வாங்கிப்போ போ. நாளைக்கு கொடுக்குறேன். போடாண்ணே நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா கொஞ்சம் டிக்காசன் விடுங்களா. டிக்காசன் போட போட. முதல்ல டிக்காசன் கேக்குறது, அப்புறம் பாலை கேக்குறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு, ரெண்டு கப் ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலு அந்த ஒரு டீ போடுங்க. இதோ ஆஹா இதுல டீ. என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? மூணு சிங்களுக்கு ஒரு டீ போட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மற்றவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலாம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விழாவும். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏங்க இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன்? ரெண்டு பேரும் ஓடி போலாம். இங்க பாரு ஒரிஜினல் கந்த விலாஸ், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? அரே பாப்ரே அரே போலாலி அரே கஷ்டம் போலாலி 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 அஜோ பாப்ரே 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 டேய் டேய் பாப்ரே பாப்ரே என்னடா டேய் என்ன? ஐயோ லட்டம் 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 யா லட்டம் யா கேஜே லட்டம் வெங்காயத்தை பார்த்து வெட்டி இருந்தா ஏண்டா கையில விழுது? எங்கயா பாத்திர வெட்டுறது? அதே சைத்தான் நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கயோ பார்த்தே சொல்றியே, என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பானா? ஏன் லத்தம் என்ன பாவம் ஏதாவது அநாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம். நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டுதான் இருக்கா? நான் எப்பவும் பைலர் பக்கத்துல இருக்கிறவன், கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவருதான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பிளாப்பழமா, மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேணாண்டாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் குடிஞ்ச கிளாஸும் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற, உன் தங்கச்சி என்னடா வேட்டையாட வந்தவன வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல படைக்கிற? எதை சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு.
தங்கச்சி யாருவர? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல? ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ காலில் அடிபட்டுருச்சு. வீட்டு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மா அவ கூட்டிட்டு வந்து காட்டுட்டான். அந்த அம்மா அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது ஏன் பெரிய விஷயம்னு என்கிட்ட கயிறு திரிச்சு விட்டான். அதுக்காக நீ அழுகுற? இல்லண்ணா, இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு, அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு, அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்காக வருத்தப்படுற? இன்னும் எத்தனை பசங்க எலும்பு முறிய வேண்டியது இருக்கு. யாராவது வராமையா போக போறான்? அப்படியே வரலன்னு வச்சுக்கேன், நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான்? எவனையாவது எலும்பு முறிச்சு கொண்டாந்து போடுறேன், அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு, பலிக்குதான் இல்லையான்னு பாத்துருவோம். இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் போகடாமாரி ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழிலை ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். தங்கச்சே, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். ஆமா, நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற? எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்க, அதெல்லாம் பூசணம் பூத்து போடும், அதை எடுத்து கட்டணும். தெரியுமா, நான் வர்றேன். இந்த முதலாளி தங்கச்சி யாரா இருக்கும்? பச்சளை கட்டுது, குணாவுது. நீ என்னடா, எனக்கு ஒரு பச்சளைய கட்டி கை கால் பெண்டு எடுக்க மாட்டேன்றேன். ஆமா, இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல? நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது. என்ன சொல்ற நீ? அட, முதலாளிக்கு தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தியே, அத பத்தி சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன், நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு. நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு. அப்பா, பொய் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த? ஆமா ஆமா, பொய் சொல்லி தான் கூட்டாந்தேன். பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். உன் கோசரம் இந்த லவ்கே போடவே எல்லாம் கொண்டாந்துருக்கேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா? என்ன அழகா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒடியாந்துருக்கும். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறோம். அதுதான் நம்ம பிளான். நீ முன்னாடியே வர சொல்லிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேன். துப்பறிய வர்றவன் விளம்பரப்படுத்திட்டு வர மாட்டேன்டா. நீ நடுக்கு துப்பறிய வந்த நான் என்ன கொள்ளையா அடிச்சேன். ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. ஐயோ முதலாளி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவருதான் என்ன நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். நான் தான் கூட்டிட்டு வந்த, நீயே வந்த பஞ்சா சேம் சைடே கோல் அடிக்கிறியா? பாக்கி என்ன பண்றது, ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும். அந்த துரோகம் சொல்றதா? ஏன்டா அந்த பொண்ணை கடையில இருந்து கூட்டி வந்தேன்ற? யாரா கூட்டி வந்தானா? என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கூட்டி வந்தேன். பால் இல்லனா டிகாஸ்ட் மட்டும் இருந்தா டீ நல்லா இருக்குமா? ஒய்ஃப் இல்லனா லைஃப் ஏதியா? தபார், உனக்கு நான் சொல்றேன், இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள். நீயும் பேசாம ஒரு பொண்ணை பாரு, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். டேய் டேய், பெரிய புத்திசாலி, அது உன்னோட இருக்கேன்டா.
நான் வைராகியத்துல வாழ்றவன். உன் வைராகியம் எனக்கு தெரியாதா? பெரிய வைராகியம். விஸ்வாமித்திரரை விடவாயா, நீ வைராகியமா இருக்க போறேன். அவரே பெண்ட் ஆயிட்டாரா? என்ன சொல்ற, பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ தான்டா பிள்ளை, நானா? கொண்டாட கையா, கைய ஓடிப்பேன். நீ கொண்டாட கையாடா, கொண்டாடீங்க. நீங்க நல்லா இருந்தாங்க. பெரிய குரங்கு பிறந்த போயிலா இருக்கானே.